ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் பிடிஏ கொஷின் நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், ஆர் ஆரமுடைய மின்கடத்து பொருளாலான மெல்லிய கோளக கூண்டின் பரப்பில் கியூ மின்னூட்ட அளவுள்ள மின் துகள்கள் சீராக பரவியுள்ளன எனில் அதனால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான சரியான வரைபடம் எது? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர் ஆரமுடைய ஒரு மின்கடத்து பொருளாலான ஒரு கோளக கூண்டு, இந்த கோளக கூண்டினுடைய பரப்பில் கியூ மின்னூட்ட அளவுள்ள மின் துகள்கள் சீராக பரவியுள்ளன, இதனால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்துக்கான வரைபடம் என்ன? இதுதான் கேள்வி. முதல்ல இந்த ஆர் ஆரமுள்ள கோளக கூண்டினுடைய மையப்புள்ளி ஓன்னு வச்சுப்போம். மையப்புள்ளியிலிருந்து இந்த பரப்பு வரைக்கும், அதாவது கோளக குண்டினுடைய பரப்பு வரைக்கும் உள்ள மின் அழுத்தத்தை நம்ம P இஸ் ஈக்குவல் டு 1/4 εr எழுதலாம். கோளக குண்டினுடைய புறப்பரப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் மாறிலியாக இருக்கும், இது மாறாது. இப்போ கோளக குண்டினுடைய பரப்பிலிருந்து மேலே நம்ம போகும்போது மின் அழுத்தமானது வி இஸ் ஈக்குவல் டு 1/4 εr என மாறும். ஸோ கோளக் குண்டினுடைய பரப்பிலிருந்து மேலே போக போக, அதாவது தூரம் அதிகமாகும் போது நிலை மின்னழுத்தம் என்ன செய்யும் அப்படின்னா குறையும். கோளக பரப்பினுடைய கோளகத்தினுடைய மையப்புள்ளியிலிருந்து கோளகத்தினுடைய பரப்பு வரைக்கும், அதாவது ஆர் தூரம், கேபிட்டல் ஆர் தூரம் வரைக்கும் மின்னழுத்தம் மாறிலியாக இருக்கும். ஸோ பரப்புக்கு மேலே நம்ம போகும்போது ஆர் அதிகமாக அதிகமாக வி என்ன செய்யும் குறையும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மூணாவது படம் வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. கோளத்தினுடைய மையப்புள்ளி ஓவிலிருந்து கேபிட்டல் ஆர் தூரம் வரைக்கும் மின்னழுத்தம் மாறிலியாக உள்ளது, இங்கே மாறிலியாக இருக்குது. இப்போது நம்ம ஆர் அதிகமாகும்போது, அதாவது பரப்பிலிருந்து மேலே போகும்போது ஆர் அதிகமாகும் போது மின்னழுத்தம் குறைவதை காட்டுகிறது. இப்போ இந்த படம் வந்து கரெக்டாக. செகண்ட் குவெஷன், சம நீளமுள்ள மூன்று கம்பிகள் வளைக்கப்பட்டு சுற்றுகளாக மாற்றப்பட்டுள்ளன. ஒன்று வட்ட வடிவிலும் மற்றொன்று அரை வட்ட வடிவிலும் மூன்றாவது சதுர வடிவிலும் உள்ளன. மூன்று சுற்றுகளின் வழியாக ஒரே அளவு மின்னோட்டம் செலுத்தப்பட்டு அவை சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மூன்று சுற்றுகளின் எந்த வடிவத்தில் உள்ள சுற்று பெரும திருப்பு விசையை உணரும்? இதுதான் கேள்வி. அதாவது கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று சம நீளமுள்ள கம்பி, அந்த மூன்று கம்பிகளையும், முதல் கம்பியை வட்ட வடிவிலையும், இரண்டாவது கம்பியை அரை வட்ட வடிவிலையும், மூன்றாவது கம்பியை சதுர வடிவிலையும் வளைக்கிறாங்க. வளைச்சிட்டு மூன்று வடிவத்திலையும் ஒரே அளவு மின்னோட்டமானது செலுத்தப்படுகிறது. இதுலேயும் ஐ மின்னோட்டம், இதுலேயும் ஐ மின்னோட்டம், இதுலேயும் ஐ மின்னோட்டமானது செலுத்தப்படுகிறது. மூன்று வடிவத்தையும் பீன்ற சீரான காந்தப்புலத்தில் வைக்கிறாங்க. அப்படி சீரான காந்தப்புலத்தில் வைக்கும்போது எந்த வடிவம் பெரும திருப்பு விசையை உணரும்? இதுதான் கேள்வி. நமக்கு ஏற்கனவே தெரியும் திருப்பு விசைக்கான சமன்பாடு NBA sin θ. இதுதான் திருப்பு விசைக்கான சமன்பாடு. இந்த திருப்பு விசையானது பரப்புக்கு வந்து நேர்த்தாவில் அமையும். பரப்பு அதிகமாக இருந்தால் திருப்பு விசை அதிகமாக இருக்கும். நாம் இந்த வட்டத்தினுடைய பரப்பு தான் அதிகமாக இருக்கும். இப்போ வட்டத்தினுடைய பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால வட்டத்தின் மீது செயல்படும் திருப்பு விசையும் பெருமமாக இருக்கும். அப்போது வட்ட வடிவம்தான் பெரும திருப்பு விசையை உணரும். இதுதான் சரியான விடை. தேங்க்யூ.